ஆங்கிலேயருக்கு எதிராக பல வீர போராளிகள் இந்த மண்ணில் அவதாரம் எடுத்துள்ளனர். ஆனால் அவர்களின் தியாகத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் சுயசாதியின் அரிப்புக்காகவும் பல போலியான விடுதலை வீரர்களை உருவாக்குகிறார்கள். அந்த போலியான கற்பனை கதாபாத்திரத்திற்கு எத்தகைய ஆதாரமும் இருக்காது. வெறும் கட்டுக்கதை மட்டுமே உள்ளது. ஆனால் நாம் இந்த காணொளியில் பார்க்க போகும் சிங்கம் செட்டியை பற்றி ஆங்கிலேயர்களே தங்களது அரசு ஆவணத்தில் பதிவு செய்துள்ளனர். கிபி 1755 கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் நவாப் கூட்டுப்படைகள் தமிழகத்தின் வரி வசூல் செய்வதற்காக தென்னகத்தின் மீது படையெடுத்தனர். ஆனால் அப்படையெடுப்பு அவர்களுக்கு எளிதானதாக இருக்கவில்லை. முதலில் நத்தம் கணவாயில் கள்ளர் பழங்குடிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து மன்னர் பூலித்தேவன் தனது வீரத்தால் கும்பினியர் படைகளை புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். அதன் பின்னர் அழகுமுத்து சேர்வை, மன்னர் முத்துவடுகநாதர், வீரமங்கை வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள் என பல்வேறு வீரமிக்க தலைவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு இந்த மண்ணின் வீரத்தை பறைசாற்றினர். அந்த வரிசையில் இந்த மண்ணின் மானத்தை காத்தவர்களில் ஒருவர்தான் செட்டியார் குலத்தைச் சேர்ந்த வீரன் சிங்கம் செட்டி. கிழக்கிந்திய படைகளின் ஆதிக்கம் கிபி 1799 மிகுந்த உச்சத்தை தொட்டகாலம் அது. தமிழகம் எங்கும் சுதந்திர தாகத்துடன் மக்கள் தவித்து வந்தனர். மருது சகோதரர்கள் பல்வேறு புரட்சிக்காரர்களை தங்கள் தலைமையில் ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களை எதிர்க்க தயாராயினர். அந்த மாபெரும் தென்னிந்திய புரட்சியில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மயிலப்பன் சேர்வை, முத்துக்கருப்பத்தேவர், சிங்கம் செட்டியார் ஆகிய மூவரும் முன்னெடுத்து நடத்தினர். இந்த மூன்று தலைவர்களும் கிபி 1799 ஏப்ரல் மாதத்தில் கிழக்கிந்திய கம்பெனியின் ஆயுத கிடங்குகளும் படைகளும் இருந்த இடமான அபிராமம், கோனேரி, முதுகுளத்தூர், செக்கில், கொக்கிக்குளம் ஆகிய இடத்தில் தாக்குதல் நடத்தி அனைத்தையும் சர்வநாசம் செய்கின்றனர். அதன் பின்னர் சிங்கம் செட்டியார் தனது படையுடன் பாஞ்சாலக்குறிச்சியில் உள்ள கிழக்கிந்திய மேஜர் பானர்மேன் தலைமையிலான கம்பெனி படையுடன் போர் புரிகிறார். அந்த யுத்தத்தில் சிங்கம் செட்டியார் கம்பெனி படைகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தினார். ஆனால் கம்பெனி படைகளின் நவீன ஆயுதத்தால் போரின் இறுதிக்கட்டம் சிங்கம் செட்டிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இறுதியில் சிங்கம் செட்டியார் போர்க்களத்தில் கொல்லப்படுகிறார். அவரின் வீர மரணம் மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. மக்களுடைய இந்த புரட்சியின் வீரியத்தால் மிகுந்த கோபமுற்ற மேஜர் பானர்மேன் சிங்கம் செட்டியாரின் தலையை வெட்டி அவருடைய ஊரான கோனேரியில் வைத்து விடுகிறார். வெட்டப்பட்ட அவருடைய தலையை காட்டி அந்த ஊர் மக்களை பயமுறுத்தி மக்களின் புரட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் பானர்மேன். அதன்பின் கம்பெனி படையினர் வெற்றியுடன் திரும்புகின்றனர். இப்படி இந்த மண்ணிற்காக வீரத்துடன் போரிட்டு மடிந்த சிங்கம் செட்டியார் பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் என்றால் அது கேள்விக்குறிதான். பல சாதியினர் போலியான கற்பனை வீரர்களை மாமன்னர் என்று போஸ்டர் அடிப்பதும் மணிமண்டபம் கட்டுவதும் என இழிகுணத்துடன் மட்டுமே வாழ்பவர்களுக்கு உண்மையான போராளிகளை பற்றி பேச தெரியாது. அப்படி வரலாற்றில் மறைக்கப்பட்ட ஒரு உண்மையான வீரன்தான் சிங்கம் செட்டி.